எல்லோருக்கும் வாய்ப்பதில்லை தாயோடு சேர்ந்து பிறந்த நாளை கொண்டாடும் சந்தோஷம். ஆனால் ஆமீன் வலையொலியின் ஆமீன் வலையொலி உருவாக கரு தந்த தாயாம் அருள் தந்தை அருள் ஜான் போஸ்கோ தான் பிறப்பெடுத்த நாளிலேயே தன் கனவு கருவையும் பிறப்பித்து மகிழ்ந்திருக்கிறார். இவரது பிறந்த நாள் மட்டுமல்ல, வலையொலியின் லோகோ அமைக்க காரணமான திரு சுனில், வீடியோ எடிட்டிங் செய்து உதவிய செல்வன் ஹரி, மூவரும் ஒரே தேதியில் ஆண்டு வித்தியாசத்தில் பிறந்தவர்கள். ஒத்த சிந்தனை உடையவர்கள் ஒரு பக்கமாய் ஈர்க்கப்பட்டார்களோ, பூவோடு சேர்ந்து மணக்கும் நாராய் உடன் இருப்பவர்களை உற்சாகப்படுத்தியே உயிர் வாங்கும் அருள் தந்தை அருள் ஜான் போஸ்கோ அவர்களை நன்றியுரை கூற அன்புடன் அழைக்கின்றோம். இறைவன் புகழை பாடி மகிழ்கின்றது, எந்த நீப்பர் கடவுள் செயலை போற்றி புகழ்கின்றது, என்றும் பெருமை தருகின்றது. என் ஆன்மா இறைவன் புகழை பாடி மகிழ்கின்றது. பிரியமானவர்களே, இன்றைக்கு உண்மையிலேயே அன்னையினுடைய வார்த்தைகளோடு, அன்னையினுடைய வார்த்தையிலே திளைத்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற தருணமாக எனக்கு அமைந்திருக்கிறது. இறைவனுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என்னுடைய நன்றியின் காணிக்கையை செலுத்துகிறேன். அடுத்ததாக என்னுடைய நன்றியுரை இன்றைக்கு இரண்டு பாகங்களை கொண்டிருக்க வேண்டும். ஓராண்டு நிறைவு விழா, இந்த ஓராண்டு முழுவதும் என்னோடு இணைந்து பயணித்தவர்கள், தங்களுடைய உழைப்பை காணிக்கையாக்கியவர்கள், அவர்களுக்கு என்னுடைய நன்றியை உரித்தாக்க வேண்டியது என்னுடைய கடமை. இரண்டாவது பகுதியாக இன்றைய நாளில இந்த ஆமீன் வலையிலுடைய முதல் ஆண்டு நிறைவு கொண்டாட்ட நிகழ்வு சிறப்புற அமைந்திட உதவிய நல்ல உள்ளங்கள், எனவே ஒரு சில நிமிடங்கள் பொறுத்தருள வேண்டுகிறேன். ஆமீன் வலையொலி கடந்து வந்த பாதையினுடைய அந்த காணொளி காட்சிகளை கண்டீர்கள். என்னுடைய படிப்பு சம்பந்தமாக நான் லைசன்ஸ் செய்கிற பொழுது யூடியூபும் அதில் ஒரு பகுதி. நம்முடைய மேய்ப்பு பணிகளை நம்முடைய வலைத்தளங்கள் வழியாக, இன்னும் மற்ற தொழில்நுட்ப கருவிகள் வழியாக, அல்லது தகவல் தொடர்பு சாதனங்கள் வழியாக எப்படி செய்யலாம் என்பதை குறித்து ஆய்வு மேற்கொண்டேன். அப்பொழுது ஒருவேளை உங்களுக்கு தனிப்பட்ட அனுபவம் இருக்கிறதா என்கிற கேள்வியை ஒருவேளை ப்ரொஃபசர் கேள்வி கேட்டா என்ன சொல்றது என்று சொல்லி, என்னுடைய இறுதி தேர்வுக்கு முன்பாக இந்த வலையொலியை, ஆமீன் வலையொலியை தொடர் சுனில் அவர்கள் இந்த ஆமீன் வலையினுடைய கணக்கை தொடங்கவும், இந்த ஆமீனுடைய இலச்சினை உருவாக்கவும் நான் அவரிடத்துல இந்த தகவலை தெரிவித்த அடுத்த ஒரு மணி நேரத்துக்குள் எல்லாத்தையும் தயார் செய்து கொடுத்தார். அது அப்பொழுது உடனடியாக தொடங்கப்பட்டது. அந்த நாளிலிருந்து நம்முடைய வீடியோக்களை எடிட்டிங் செய்வதற்கு தம்பி ஹரி அவர்களை கேட்டேன். இங்கே உனக்கு சம்பளம் கிடையாது, கடவுளுடைய பணி, என்னோடு சேர்ந்து உழைப்பதற்கு தயாராக இருந்தால் இணைந்து கொள் என்று சொன்னேன். என்னென்ன அப்படி அழைத்த உடனே செய்கிறேன் என்று சொல்லி செய்து கொடுத்ததுதான். அரியனுடைய வேலைகள் இருக்கக்கூடிய 500-600 வீடியோக்கள் அவர் வெறும் மொபைல்லேயே செய்து தயார் செய்து கொடுத்தார். எனவே தம்பி அரி அவர்களுக்கு நன்றி. இவர்கள் இருவரை தொடர்ந்து இதில் நிகழ்ச்சிகளை கொடுப்பதற்கு நான் மட்டுமே தொடர்ந்து ஒரு 50-60 வீடியோ என்னுடைய குரல் மட்டுமே கேட்டுக்கொண்டிருந்தது. அப்பொழுது அருள் சகோதரி மெரினா அவர்களை கேட்டேன். அவர்கள் மகிழ்ச்சியோடு நான் உங்களுக்கு ஒத்துழைப்பு தருகிறேன், எனக்கு என்னால் முடிந்து செய்கிறேன் என்று சொல்லி தங்களுடைய சிந்தனைகளை இதிலே பதிவிட ஆரம்பித்தார்கள். அவர்களை தொடர்ந்து அருள் சகோதரி செல்வராணி, அருள் சகோதரி ஜெயந்தி, அருள் சகோதரி சுதா, அருள் சகோதரி விக்டோரியா, அருள் சகோதரி வினோதா, அருள் சகோதரி எஸ்டினி படி பலர் தங்களுடைய சிந்தனைகளை பதிவிடுவதற்கு முன் வந்தார்கள். எனவே அவர்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கிறேன். தம்பி அரி மட்டுமே பாடுபட்டுக் கொண்டிருந்த தருணத்திலே அருள் சகோதரி சுசிலா அவர்கள், எனக்கும் அந்த திறமை உள்ளது, நானும் எடிட்டிங் செய்து கொடுக்கிறேன், பாதர் உதவுகிறேன் என்று சொல்லி முன் வந்தார். எனவே அவருக்கும் என்னுடைய சிறப்பான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படி பலருடைய உழைப்பின் காரணமாகத்தான் ஓராண்டிலே 1000-க்கும் மேற்பட்ட வீடியோக்களை இங்கே பதிவேற்றம் செய்ய முடிந்தது என்பதனை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாட்களிலே ஊக்கமளித்த அருள் தந்தையர்கள், அருள் சகோதரிகள், இறைமக்கள் அனைவருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை உரித்தாக்குகிறேன். இரண்டாவதாக, இன்றைக்கு இந்த ஆமீன் வலையினுடைய முதல் ஆண்டு நிறைவு கொண்டாட்டத்தை மிக சிறப்பாக நடைபெற
உதவிய நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. நம்மளுக்கு நம்முடைய நிகழ்வினை இறைவணக்கம் நடனம் வழியாக அளித்த அதியா இந்த குழந்தை அவர்களுடைய பாடல் சரியாக கேட்கவில்லை என்று சொன்னார்கள். நிகழ்வினுடைய இறுதியில மீண்டுமாக அதை நான் ஒளிபரப்புகிறேன். அந்த தடங்கள் ஏற்பட்டதுக்கு மன்னிப்பும் கோரிக்கொள்கிறேன். அடுத்ததாக மழை முறையில் இறைமொழி என்ற நிகழ்வை வெளிப்படுத்த மூன்று குழந்தைகள் நம்மிடத்தில் வந்து இறைவாக்கி சொன்னார்கள். டேனி, டொமினிக் ஜோயல், ஜாலி ஏஞ்சல் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி. வரவிருப்பை நல்கிய அருண் சகோதரி செல்வராணி அவர்களுக்கும் இந்த ஆமின் வலையினுடைய ஓராண்டு வரலாற்று பதிவுகளை நமக்கு மிகச் சிறப்பாக தொகுத்தளித்த அருண் சகோதரி மெரினா அவர்களுக்கும், பாடல் பாடிய தம்பி அமல் ஜோசப் பிரபு அவர்களுக்கும், வாழ்த்து செய்திகளை ஆமின் வலையொலிக்கு தங்களுடைய காணொலிகளாக அனுப்பி வைத்த சிறுவன் டேனி, அருத்தந்தை மாறன், அருத்தந்தை சேவியர், அருத்தந்தை அருள் அன்பு செல்வம், அருத்தந்தை பாலாரோக்கியம், அருள் சகோதரி எழிலரசி, திருமதி சொர்ணலதா, அருத்தந்தை ஜெயபால், அருத்தந்தை ராஜா, முனைவர் சுபாஷினி, திருவாலு சேவியர், மேலும் மிலான் மறை மாவட்டத்தினுடைய துணை பேரா துணை ஆயர் முன்சினர் ஜுசேப்பே விஜயச்சி, மேலும் என்னுடைய லத்தீன் மொழியினுடைய பேராசிரியை எல்வீரா செல்வத்தோரே அவர்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய சிறப்பான நன்றிகளை உரித்தாக்குகிறேன். அடுத்ததாக இன்றைய நாளிலே மிக முக்கியமான அங்கமாக வகித்தது இரண்டு சிறப்பான உரைகள். வெறுமனே இது கொண்டாட்டமாக அமைந்து விடாமல் சிந்தனையை தூண்டக்கூடிய விதத்தில் அமைய வேண்டும் என்று சொல்லிதான் இரண்டு கருத்துரைகளை அமைத்தேன். அருள்தந்தை முனைவர் கிரகோரி அவர்கள் மிக அற்புதமான உரையை நமக்கு வழங்கினார். அதே போன்று அருள் சகோதரி முனைவர் நிர்மலா அவர்களும் நமக்கு சிறப்பான உரையை நல்கிறார். கருத்துரை வழங்கிய இரண்டு சிறப்பு செய்தியாளர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை ஆமின் குடும்பத்தின் ஊடாக தெரிவித்துக் கொள்கிறேன். அதனைத் தொடர்ந்து இந்த சிறப்பு விருந்தினர்களை அறிமுகம் செய்து வைத்த அருள் சகோதரி நிர்மலா ஜெயராணி, மேலும் நமக்கு நடனம் வழங்கிய சிறுமி ஏஞ்சல் அவர்களுக்கும் மேலும் நன்றியுரை முடிந்த பிற்பாடு இன்னொரு நடனம் இருக்கிறது நமக்காக. அதனை கோரியோகிராப் செய்த ஷாட்லின், அந்த நடனத்தை நமக்கு ஆடி கொடுத்திருக்கிற ஸ்டெர்லின், பிரின்சி, டைனி, ஸ்வீட் இவர்களுக்கும் என்னுடைய சிறப்பான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நிறைவாக இந்த நாளின் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய, மிக சிறப்பாக தொகுத்து வழங்கிய இந்த விழாவிற்கு பின்பாக ஏராளமானத்தினுடைய உழைப்பை கொட்டி தீர்த்த உதவிய அருள் சகோதரி மெரினா அவர்களுக்கு மீண்டுமாக என்னுடைய சிறப்பான நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கிறேன். மீண்டுமாக உங்கள் எல்லோருக்கும் பங்கெடுத்த எல்லோருக்குமே நன்றி. காலம் சிறிது அதிகமாக ஆனாலும் உங்களுடைய அன்பை வழிகாட்டுகிற வண்ணம் இவ்வளவு நேரம் எங்களோடு பயணித்ததற்காக உங்களுக்கு என்னுடைய சிறப்பான நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கிறேன். தொடர்ந்து ஆமின் வலையமையோடு இணைந்திருங்கள். இதிலே உங்களுடைய பங்களிப்பையும் கொடுங்கள். இதன் வழியாக இறையாற்றினுடைய விழுமியங்களை நாம் எங்கும் பரப்புவதற்கு முயற்சி செய்வோம். அனைவருக்கும் மீண்டுமாக நன்றி. நன்றி நட்புக்கு வேண்டாம் என்றாலும் நல்ல மனதுக்காய் நன்றி. நட்சத்திரங்கள் பறித்து கவிதை கொடுத்து நன்றி உரைத்து நம் மனங்களை மகிழ்வித்த அருள் தந்தை அருள் ஜான் போஸ்கோ அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகள்.